ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சொத்தினுடைய பட்டா செட்டப்பை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பட்டா செட்டான்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்லேயே நில உரிமை பட்டாண்டு புலப்படும் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மாவட்டம் கேட்கும், மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கிங்க. மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிராமப்புறமா இல்லை நகர்ப்புறமானு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை கொடுத்துட்டு கீழே சமர்ப்பின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மாவட்டம் கேட்கும், செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட தாலுக்காவை கொடுத்துக்குங்க. தாலுக்காவை கொடுத்துட்டு உங்களோட வில்லேஜ் நேம் கேட்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பட்டா எண் புல எண் பெயர் வாரியான தேடல்னு இருக்கும். அதில் உங்களுக்கு டைரெக்டாக பட்டா எண்ணே தெரிஞ்சுது அப்படின்னா அதை கொடுத்து உள்ளே போய்க்கிங்க. இல்லை சர்வே நம்பர் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா புல எண் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி புல எண்ணும் உட்பிரிவும் கொடுத்தோம்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த சர்வே நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பத்திரத்தில் இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிக்கிங்க. உட்பிரிவு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பி கொடுங்க. சமர்ப்பி கொடுத்தோம்னா அவ்வளோதாங்க, நம்மளோட சிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். அதில் உங்களோட பேர், அப்பா பேர், பட்டா என்ன இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. கீழே பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தினுடைய ஏர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா ப்ரிண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக அந்த ப்ரிண்டரோட நேமை செலக்ட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி ப்ரிண்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சேவ் ஏஸ் பிடிஎஃப்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து கீழே சேவ்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிஎஃப் வடிவில் நம்மளோட கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த சேவ் ஆன ஃபைலை நம்ம ஒரு பென்ட்ரைவ்லையோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்தோம்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இந்த பிரிண்ட் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கம்மி தான், அதே நீங்கள் பட்டா சிட்டான்ட்டு வாங்கினீங்கன்னா சார்ஜஸ் அதிகம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த சர்வே நம்பருக்கு பட்டா ஷோ ஆகாது, அது ஒன்றா கவர்மெண்ட் லேண்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்அப் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோன்ட் அலோவில் இருக்கும், அதை அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படின்னு காமிக்கிறேன். ரைட் சைட் கார்னரில் மூணு டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா செட்டிங்னு இருக்கும் பாருங்கள், அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்குது பாருங்கள் மூணாவது ஆப்ஷனில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைட் செட்டிங்குள்ளே வாங்க. சைட் செட்டிங் வந்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக பாப்அப்ஸ் அண்டு ரீடைரக்ஷன் இருக்குது பாருங்கள், அது டோன்ட் அலோவில் இருக்குது, அதை வந்து அலோவ் பண்ணிக்கிங்க. இதன் மூலமா பார்த்திங்கன்னா நம்மளோட சிட்டா வந்து ஆன்லைனில் ஏற்றிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் ஆயிரும். அப்படியே உங்களுக்கு அந்த சர்வே நம்பருக்கு பட்டா வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றா உங்களோட லேண்டு ஊர் நத்தமாக இருக்கணும், இல்லைன்னா உங்களோட சிட்டா வந்து ஆன்லைனில் அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட சிட்டா டவுன்லோட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.